நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் சொல்லியிருப்பேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் நான் தனியா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ வந்து நான் வந்து போட போறேன். அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டர்ட் பிரெட் தான் நான் வந்து செஞ்சிருக்கேன். செம்ம டேஸ்டாவும் இருக்காது, கண்டிப்பா நீங்களே செஞ்சு பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்நாக்ஸ் செய்ய வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செய்ய போகலாம். என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஷியஸ் கஸ்டர்ட் ப்ரெட்டு தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். அதுக்கு செய்ய வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு, பால், முட்டை இதான். இதில் இது நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வெள்ளைக்கருவு வேணாம், மஞ்சக்கருவு மட்டும்தான் வேணும். அதுக்காக வந்து இதில் ஊற்றினோம்னா அழகாக வந்துட்டு மஞ்சக்கருவு மட்டும் நின்றுக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எடுத்துருக்கேன். ஆனால் நான் எப்படி உடைக்க போகிறேன், ஆஹா மாத்திரி ஐ என்னென்னமோ ஒரு கந்தர்கோலம் பண்ணி நான் உடைச்சேன். ஆனால் வந்துட்டு உடைக்க முடியல, அதனால மாமா வந்து உடைச்சி தர்றாரு. ஏன்னா இன்னொரு முட்டை வேணும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாமா விட்டு உடைக்க சொன்னேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் உடைச்சிருக்காரு அவரு. ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன், மஞ்சக்கருவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போதும் மீதி அதில் இருக்கட்டும், அதில் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே கப்பால் முக்கால் கப்பு வந்துட்டு மைதா மாவு சேர்த்துக்கிறேன், ஒட்டிக்கிச்சு சர்க்கரை இருக்கவும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான் நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டு பால் காய்ச்சியே வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இதோட வந்து ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நேவாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையுமே வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டிப்பதம் உழுகாமல் நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெண்ணிலா எசன்ஸ், அந்த மைதா மாவு எல்லாமே ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சுக்கணும். அடுப்பு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல். வந்து எனக்கு வந்து கை வலிக்குது, அதனால மாமா வந்து கிண்டிட்டிருக்கார். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரெட் போடுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். 2 முட்டை ஃபஸ்ட்டு ஒத்து ஊற்றிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மஞ்சள் கருவு எடுக்கலான்னு சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துலேயே. இந்த முட்டை என்ன சைஸாக இருக்குது. எப்படியாவது நம்ம வந்து மஞ்சக்கருவை எடுத்துடலான்னு ஒரு பிளான் போட்டேன். ஆனால் அந்த மஞ்சக்கரு வந்து என்னை வந்து உடச்சி அசிங்கப்படுத்திடுச்சு. அதனால் வந்து இதில் அப்புறம் மாமா உடைச்ச முட்டை வெள்ளை முட்டை இருக்குது. இப்போ இன்னொரு முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா 9 பீஸ் என்ன 9 பீஸ் பிரெட்டு வரணுக்காக. பரவாயில்லையே, நீளமாக இருக்கனால நிறைய மஞ்சக்கரு வந்துருக்கு. வெள்ளைக்கரு ஓ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி முட்டையும் மஞ்சக்கருவையும் நல்லா உடச்சி ஊற்றுக்கலாம். அது கூடயே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருந்துச்சாமா? ஆ போதுமாம்மா. இதை நான் செஞ்சு தரதுக்குள்ள இவர் நான் என்ன பேச்சு பேசினதுன்னு தெரியுமா உங்களுக்கு. இப்போ இதை வந்து சர்க்கரையும் இதையும் வந்து நம்ம நாள் பெரிய கரண்டியாக இருக்கும்மா. நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக பால், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மாமா வேலை செஞ்சு தரப்போம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டித்தன்மைக்கு வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கணும்.
இங்கிட்ட இருக்குமாமா ஆ இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பேன் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். புது பேன் ப்ரெட்டு வந்து எடுத்துருக்கேன். ஒரு பெரிய பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக எடுத்தோம்னா 9 பேர்த்துக்கு தான் என்ன 9 பீஸ் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பிரெட் எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 பிரெட் தான் செய்வேன், மீதி வந்து 5 தான் செய்விட்டுருவேன். இது வந்து பால் எடுத்தேன், இதில் தான் கடன் வைக்கிறேண்ணா. இப்போ இது வந்து நல்லா என்னால் செய்ய முடியல மாமா. வந்துருச்சாச்சு. என்ன ஒட்டிச்சு தட்டு வரும். ஐயோ, ரெண்டு ஒன்றா ஆயிடுச்சு, இப்படி பிரிஞ்சிருச்சு. பிரியாமல் எடுக்கணும். இப்படி என் ஃபோன் சார்ஜர் கம்மியாயிடுச்சு. பார்க்கலாம் மாமா சைடு எப்படி இருக்கணும். என்ன ஒஞ்சிச்சு, உடையாம விடு மாமா. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். என்னன்னா ஆன் பண்ணி விடுங்கன்னு சொன்னா, ஃபோன் அங்கிட்டு இருக்குன்னு ஆன் பண்ண சொன்னால் வித் லைட்டர் எங்கன்னு கேட்குறாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நெய் நல்லா தடவிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி நிறைய இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெய் தடவிக்கலாம். அடுத்தது வந்து இந்த பாத்திரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காத இப்போ இதுக்குள்ளே வந்து நல்லா முக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பால் முட்டையும் நல்லா ஒன்றாகும். இது எடுத்து வயில அப்படி வச்சிடலாம். வச்சதே 1 பீஸ் தான், பிரிச்சு பிரிச்சு வைக்கிறேன். எப்படி எல்லாம் குறை சொல்றது இப்ப. நல்லா வந்து இந்த நெய்ல வந்து ஆஹா நெய் நல்லா வாசிங்க. நீ வச்சுக்க. நல்லா இல்ல, நல்லா முக்கி எடுத்துடணும். எடுத்து நம்ம வச்சுக்கலாம். போதும் 3 பீஸு. இது முட்டை நல்லா ஊறிடுமே, இதுல தான் சாக நிறைய குடிச்சு. அதுல ஏன் போட்ட அப்ப? சரி, அதை எடுத்து வச்சிருப்ப. நிறைய குடிச்சிருந்தானே. குடிச்சதை உன்னால எடுக்க முடியுமான்னு பாத்துக்க. வேகமா நானும் போட்டுட்டேன். ஐயா, நல்லா வெந்துருச்சு. இப்ப இத வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துச்சு. அதே மாதிரியே நான் மீதி இருக்க எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வர வீடியோஸ் நிறைய டைம் ஆயிடுச்சு, அதனால தான் டீயும் போட்டு கொதிஞ்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் நான் செய்கிறதுக்குள்ளே, ஒரு பொருள் டிஷ்ஷு நான் செய்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை பாத்திரம் சேர்ந்துருச்சு பாருங்கள். இதில் வேறு மிக்ஸி ஜார்லாம் எடுத்து பாத்திரம் வளர்க்குற இடத்துல போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து டீ குடிக்க போகலாம். டீ ஆத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயி ரேஷன்லேருந்து சக்கரை பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன அரிசியெல்லாம் அப்பாயும் வந்து உக்காந்துருக்காங்க. அப்பாய் ஹாய் சொல். பாய். அடுத்து வந்து இப்போ நாங்கள் செஞ்ச டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கும் கொடுத்து விட போகிறேன். மாமா ஃபோன் பிடிச்சா தானே செய்ய முடியும். கொஞ்சம்
சோறு ரொம்ப ஆறி போயிடுச்சு. நீங்க வந்து கொஞ்சம் சூடாவே சாப்பிட்ருங்க, நான் வந்து கொஞ்சம் இதை நான் செஞ்சு ஆற வச்சுட்டு செய்யறதுக்குள்ள கெட்டியா போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சுட சுட செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் அந்த பைப்பிங் பேக் எடுத்து கொடுக்க சொன்னா அதையும் எடுத்து கொடுக்க மாட்டாரு. பைப்பிங் பேக்ல இப்படி கெட்டியானதுக்கு அப்புறம் எப்படி வைப்பேன் சொல்லு. கிழக்கி விட்டுருப்பேன், கிழக்கி விடுது. இப்ப நான் எங்க அப்பா கொடுக்குறேன், போய் துள்ளி குண்டு கூட கடிச்சு பார்த்து சொல்லிட்டு அப்புறமா கூட சாப்பிடுங்க. நல்லா இருக்கா பையே? மாமா என்ன வேலை பார்க்க போகிற, மறுபடியும் சூடு பண்ண போறியா? நாங்கள் எல்லாமே இதை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல் பாய். பாய்.